அன்னதானம் செய்வதன் சிறப்பு பற்றி அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ ஸ்ரீரங்கம் சட்டையமுனி அடக்கம் அங்கே போயிட்டு வரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அதே மாதிரி திருவானைக்காவல் மயூரேஸ்வரர் அடக்கம் அங்கே கொடுக்கலாம். இப்போ தஞ்சை பெரிய கோயில் சாமி மலை இது மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் திருப்பரங்குன்றம் மதுரை திருச்செந்தூர் இப்படி பெரிய ஸ்தலங்கள் இருக்குது. அங்கெல்லாம் வந்து சாமி தரிசனம் பண்ணி வெளியே வரவங்களுக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற பொருள் கொடுத்தா அது இன்னும் வாய்ப்பு தான். அதெல்லாம் நம்ம கையை நம்ம திட்டத்தில் இருக்குது, அதெல்லாம் செய்யும். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு என்ன காரணம்? நாங்கள் இப்போ இந்த தூய மனசு வேணுமில்லவா, இது போல் நற்காரியம் செய்ய வேணுங்கிற எண்ணம் வேணுமில்லவா. எப்படியும் பொருள் சேர்க்க வேண்டும், பொருள் சேர்த்து நம்ம பிற்காலத்துக்கு வேண்டும். பிற்காலத்தில் நம்ம என்ன செய்வோம்? முதுமை வந்துடுச்சு, நம்ம பிற்காலத்தில் நாலு காசு வேணுமே அப்படின்னு நினைக்க மாட்டோம். இப்போ கொடுத்த கடவுள் நாளைக்கும் கொடுப்பான். இல்லை இல்லறத்தானுக்கு சொல்லலை, இல்லறத்தார்கள் அவர்கள் வியாபாரம் செய்கிறோம், விவசாயம் செய்கிறோம், நாலு காசு வேணும், பிள்ளை குட்டி திருமணம், தனக்கு நோய் வந்தது, தனக்கு பாதுகாப்பு வேணும். இல்லறத்தானுடைய இயல்பு வேறு. எங்கே இந்த மாதிரி துறை உள்ள மக்களுக்கு கடவுள் கொடுக்குறான் அப்படி செய்துட்டு போகணும்னு நினைப்போம். ஆக இந்த நல்ல மனசு எப்படி வந்தது? ஒன்று புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்ய செய்ய தான் நல்ல மனசு வரும். ஞானிகளை வணங்குறோம். ஞானிகளை வணங்கும் போது என்ன ஏற்படும்? முத ஞானிகளை வணங்க வணங்க என்ன ஏற்படும்? வறுமை தீரும். பகத்தீசனையோ நந்தீசனையோ திருமல தேவனையோ பூஜை செய்தால் வறுமை தீரும். முத இந்த வறுமை தீர்ந்தால் தானே வறுமை தீர வறுமை தீரும், செல்வம் பெருகும். பிறகு பூஜை செய்தால் என்ன ஏற்படும்? சரி, வந்த செல்வத்தை ஏழை எளிய மக்கள் புண்ணியத்தை செய்து புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேணுங்கிற உணர்வு வரும். அப்போ திருவள்ளுக்கு அந்த ஆசி பெற வணங்க 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 தான் வறுமை தீரும், நோய் தீரும், நல்ல நட்பு உண்டாகும். ஞானிகளை வணங்கினால் நல்ல நட்பு உண்டாகும். இப்போ ஞானிகளை வணங்கினா என்ன ஆகும்? இந்த லோபித்தனம் தீரும். லோபித்தனம் நம்ம விட்டு போயிடும். லோபித்தனம் தானே ஒருவனை பாவியாக்கும், பொருள் பற்று நீங்கும். பொருள் பற்று இருந்தால் என்ன ஆகும்? எப்படியும் பொருள் சேர்க்கணும்னு புத்தி வந்தாவே சில பேர் பொருளை சேர்த்தே பாவியாகும். என்ன காரணம்? முறை தவறி சேர்த்த பொருள். ஞானிகளை வணங்கினா ஏடா உனக்கு அவசியம் இல்லை பாவச்செயல், இந்த அவசியம் இல்லாத பொருள் இப்போய் சொல்லி வாங்குற, ஒவ்வொரு ஒன்றுக்கு வட்டி மேலே வட்டி போட்டு பொருள் வாங்குற, இது பாவம் அப்படின்னு உணர்றது. இல்லைன்னா அவங்க திருவள் துணையிலாட்டி நிச்சயம் அந்த புத்தி வரவே வராது. அப்போ ஞானிகளை வணங்கும் போது என்ன ஏற்படும்? வறுமையும் தீரும். பொருள் வந்து நீதிக்கு உட்பட்ட பொருள் தான் வேண்டும் என்று என்ன வரும்? நிறைய பொருள் வரும். நீதிக்கு உட்பட்ட பொருள் சேகரிக்கணும் வேணும் அப்படி உணர்வோம். இல்லைன்னா எப்படியும் பொருள் சேர்ப்பான். சில பேர் பொருள் சேர்த்தே பாவியாவும், சில பேர் பொருள் செலவு செய்தே பாவியாகும். முறை தவறி செலவு செய்வான், செய்த முறை தவறினா அளவு கடந்த செலவு செய்வான், வரவுக்கு மீறி செலவு செய்து பாவியாயிடும். செலவு செய்து பாவியாவன் சேர்த்தே பாவியாகும். ஆகவே ஒரு பண்பு வர வேணும் என்றால் பண்பு உள்ளவனே பூஜை செய்யணும். பண்பு உள்ளவன் இப்போ ஞானிகள்லாம் பண்புள்ள மக்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.